எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு சோலே அப்படின்ட்டு கொண்டக்கடலை வச்சு சோலேன்னு ஒரு சப்ஜி பண்ணலான் இருக்கேங்க. இது சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து ஜெயின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணுறேன். அவங்க வந்து பூண்டு வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க, அதனால் ஜெயின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்கேங்க. பாருங்கள், இந்த கப்பால் ஒரு கப்பு கொண்டக்கடலை எடுத்து ஓவர் நைட் ராத்திரியே ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சன்னா மசாலா அப்படின்னு ரெடிமேடாக கிடைக்குதுங்க. எவரெஸ்ட் சன்னா மசாலா அல்லது எம்டிஹெச் எந்த பிராண்ட் வேணாலும் வாங்கிக்கிங்க, அது ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கசூரி மெத்தி ஒரு ஹாஃப் டீஸ்பூன். அப்புறம் இது வந்து சுக்கு, அவங்க வந்து இஞ்சி கூட சாப்பிட மாட்டாங்க ஜெயின்ஸ், அதனால் சுக்கு பொடி ஒரு கால் டீஸ்பூன் வச்சுருக்கேன். இது அல்மண்ட்னா பாதாம் பருப்பை ஊற வச்சு தோல் நீக்கி இது போல் அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 7 பாதாம் பருப்போட பேஸ்ட். அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஜீரகம் அரை ஸ்பூன், சோம்பு கொஞ்சம் பொடித்த சோம்பு அரை ஸ்பூன், மீடியம் சைஸ் 2 தக்காளி இது போல் சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிங்க, புதினா இலை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெட்டி வச்சுக்கிங்க. இது வந்து ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. பாருங்க, அடுப்பில் ஒரு குக்கரை வச்சு முன்ன இந்த சுண்டலை ஊற வச்சுக்கலாம். இப்போது இந்த சுண்டலில் இந்த கப்பால் 4 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேங்க. இது குக்கருக்கு மாற்றிக்கலாம். அப்புறம் ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய் போட்டுட்டு அரை ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சுக்கலாம். கூடவே ஒரு அரை ஸ்பூனு உப்பு போட்டு ஒரு 7 விசில் வர வரைக்கும் நல்லா சாஃப்டாக வேகணுங்க. 7 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 7 விசில் விட்டுருக்கங்க, பார்க்கலாம் இப்போ எப்படி வெந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்க, நல்லா வெந்துருச்சு. ஸோ இதே போல் நல்லா குழைய வேக வச்சுக்கிங்க. அடுப்பை பற்ற வச்சு ஒரு அடி கனமான பாத்திரத்தை வச்சுக்கிங்க. வச்சுட்டு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுக்குங்க. அது கூடவே கொஞ்சமாக வெண்ணையும் போட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் கால் அரை ஸ்பூனு ஜீரகமும் அரை ஸ்பூனு சோம்பு பொடியும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுருவோம். கூடவே சுக்கு பொடி ஒரு கால் டீஸ்பூன் எடுத்து வச்சதையும் போட்டுக்குவோம். போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணலாம். கொஞ்சம் வறுப்பட்டதும் மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகப்பொடி, சன்னா மசாலா போட்டு ஒரு பரட்டி பரட்டிட்டு கொஞ்சமாக தண்ணியை விட்டுக்குங்க. மசாலா தீயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணியை விட்டு நல்லா இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், இது போல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் புதினா இலையை போட்டுக்கோங்க. அப்புறம் கசூரி மெத்தி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் நல்லா கசக்கி விட்டு போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் இந்த தக்காளியை போட்டு நல்லா தக்காளியை நல்லா வதங்கி பேஸ்ட் மாதிரி ஆற வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. பாருங்கள், தக்காளியை நல்லா இது போல் கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம பாதாம் பருப்பு ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் இது கூட போட்டுருங்க. சர்க்கரை வந்து எதனால் போடுறோன்னா அது நல்லா டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்குங்க. அதுக்காக இது கொஞ்சம் நேரம் இப்படியே வதங்கட்டும். அது பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு நல்லா வெந்ததும் வதங்கி வந்ததும் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற சுண்டலில் ஒரு சாம்பார் கரண்டி அளவு சுண்டலை எடுத்து தனியாக இது போல் நல்லா மசிச்சு வச்சுக்கிங்க. இப்போ நம்ம இதில் வெந்த சுண்டலை போட்டுருவோம்.
அப்புறம் இந்த மசிச்சு வச்சிருக்கிறதையும் அப்போ தான் இது கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக இருக்கும், குழம்பு மாதிரி கொஞ்சம் கறி மாதிரி கிடைக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் போட்டு நல்லா நாலு கொதி நல்லா கொதிக்க விடலாங்க. இப்போ பாதாம் பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா நாலு கொதி வந்துருச்சுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நம்ம சுண்டல் வேக வைக்கும் போது உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் தேவையான அளவு பார்த்து போட்டுக்குங்க. இப்போது இந்த நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது வந்து ஆடையை நல்லா மிக்சியில் போட்டு அடித்தோம்னா இது போல் க்ரீம் மாதிரி வந்துடும். இதை கொஞ்சம் போட்டு இப்போ வந்து எந்த எவ்வளோ திக்னஸ்க்கு உங்களுக்கு கறி வேணுமோ அந்த திக்னஸ்க்கு கொஞ்சம் சுண்ட விட்டு இறக்கிடலாம். பாருங்கள் சோலே சூப்பராக ரெடி ஆயிருது. சன்னா சோலே இது வந்து சப்பாத்தி கூட ரொம்ப நல்லா போகும். இது வந்து ஜெயின்ஸுக்காக நான் வெங்காயம் பூண்டு எதுவும் போடாமல் பண்ணியிருக்கேன். இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த பாதாம் பப்பை நான் பருப்பை நாம் ஊற வச்சு அரைச்சி இந்த பேஸ்ட்டு போடுறதுனாலையும் இந்த தக்காளி கொஞ்சம் சேர்த்தி போடுறதுனால தாங்க அந்த டேஸ்ட்டுக்கு கொடுக்குறதே. நீங்களும் இது போல் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கட்டாயம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.